ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் பேப்பர்ஸ். இந்த வீடியோவில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு பிகம் ஏ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒரு ஸ்டாக் எடுத்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து எல்லா ஸ்டாக்ஸ்லையும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா ஸ்டாக்ஸ்லையும் அப்ளை பண்ண நினச்சோம்னாலும் நம்மளால் கன்ஃபியூஷன் தான் ஆகும், மார்க்கெட் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸை வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான ஸ்டாக்கை எடுத்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறது வந்து எப்படிங்கிறது பிகினராக இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தென் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே பண்ணலாம், தப்பு கிடையாது. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்து என்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு பிஎஸ்சி ஸ்டாக்கை சூஸ் பண்ணாதீங்க. என்எஸ்சியில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் நீங்கள் வந்து இன்ட்ராடே வந்து ஹைலி ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் வால்யூம்ஸ் அண்ட் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு அதுதான் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் அதிக வால்யூம் உள்ள கம்பெனியில் மட்டும்தான் பண்ணணும். நான் அதை உங்களுக்கு எப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து என்எஸ்சி இந்தியா டாட் காம் அஃபிஷியல் வெப்சைட், என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்துருங்க. பிஎஸ்சியில் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, பிஎஸ்சியில் வந்து பண்ண வேணாம், பிஎஸ்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அது வந்து என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்காக வச்சு பிஎஸ்சி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது வேறு விஷயம். நம்ம ட்ரேடிங்னு வந்துட்டால் என்எஸ்சியில் மட்டும் பண்ணுங்க, அதுவும் லார்ஜ் கேப்பில் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிள். ஸோ என்எஸ்சி இந்தியா டாட் காம் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே மார்க்கெட் நடக்கிறப்ப டாப் கைனா டாப் லூசருங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு டேட்டா ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, ட்ராப் டவுன் மாதிரி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 செலக்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. இதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்க, நிஃப்டி 50 ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட், நல்லா பாருங்க. நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 மிட் கேப் 50 மிட் கேப் 100 எல்லாத்த பற்றின டேட்டாஸும் வந்துடும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகும். பர்டிகுலர் டேல வந்து ட்ரேடிங் நடக்கும்போது இந்த எல்டிபி மாறும், சேஞ்ச் வேல்யூ மாறும், சேஞ்ச் பெர்சன்டேஜ் மாறும், எவ்வளோ வால்யூம்ஸ்ங்கிறது மாறும். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் இன்ட்ராடே பண்ணுறது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக் டிஃபால்ட்டாகவே இங்கே செலக்ட் ஆயிருக்கு, நிஃப்டி 50 தான் செலக்ட் ஆயிருக்கு. நிஃப்டி 50ங்கிறது இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனி, ஓகேவா? ஸோ அதில் தான் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது? இன்னும் சில பேருக்கு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 3000 ட்ரேடாக கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள், ஒரு 3000 ட்ரேடாக கம்பெனி, இப்போ டாடா ஸ்டீல் ஐடிசினா பாருங்கள், 347 கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ இதை என்ன, சில பேர் என்ன நினச்சாங்களா, பிகினர் உங்களுக்கு அவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன நினச்சாங்க, 300 ட்ரேட் ஆகிற கம்பெனி, 100 ட்ரேட் ஆகிற கம்பெனி சின்ன கம்பெனி அப்படின்னு நினச்சாங்க. 3000 ட்ரேட் ஆகிற கம்பெனி இல்லை 1000 ட்ரேட் ஆகிற கம்பெனி பெரிய கம்பெனி, அதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, வால்யூம்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து எதில் அதிகமான வால்யூம்ஸ் வந்துருக்குங்கிற பார்க்கறதுக்கு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, ட்ராப் டவுன் மாதிரி. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க, டிசைனிங் ஆர்டரில் வந்துருச்சு, கம்மியான வால்யூம் உள்ளது வந்துருச்சு. மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா அதிக வால்யூம் உள்ளது வந்துருச்சு பாருங்க. அப்போ டாடா ஸ்டீல் பர்டிகுலர் டேல பாருங்க, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு உங்களுக்கு, ஓகேவா? இப்போ 10 கோடி டிரான்சாக்ஷன் நடந்தா மட்டும் இது பெரிய கம்பெனி நம்ம சொல்லிட முடியாது, ஓகேவா? அதுக்கு பதில என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வேல்யூன்னு ஒரு செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வால்யூம்ங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை ஷேர் அப்படிங்கறதும் குறிக்குது. 100, அதாவது 100 ட்ரேட் ஆகிற கம்பெனியும் ஷேர்ஸ்ல தான், எத்தனை ஷேர்ஸ்ல தான் வரும். இல்ல 1000 10000 ட்ரேட் ஆகிற கம்பெனியும் ஷேர்ஸ்ங்கிறதுல தான் வரும். ஸோ இந்த ஷேர்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூ வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த வால்யூமை வந்து நம்ம வந்து டாப் டவுன் பண்ணி அதிக வால்யூம் உள்ள கம்பெனி எடுக்கிறத விட வேல்யூ செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக வேல்யூ வந்து எதுல போயிருக்குன்னு பார்க்கணும். அப்படி போகும்போது ஷேரோட பிரைஸ் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
சோ இது இது இன்ட் பண்ணாதான் உங்களுக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வரும். அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த கம்பெனி பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி டிசைட் பண்ணணும். தவிர 1000 ரூபாய் ட்ரேட் ஆகுது, 100 ரூபாய் ட்ரேட் ஆகுது, பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி டிசைட் பண்ண முடியாது நம்ம. சோ இந்த வேல்யூவை நம்ம கிளிக் பண்ணி அதிக வேல்யூ உள்ளது பாருங்க, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ, பவர் கிரிட், டாடா ஸ்டீல். நான் ஏன் டாடா ஸ்டீல் ட்ரேட் பண்றேன் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இதாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா டாடா ஸ்டீல் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் 1000 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, 1:10 ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதாவது ஷேர்ஸை குறைச்சு, சாரி ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிரைஸை குறைச்சு 100 ரூபாயில இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் 1000 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா டாப் 10 கம்பெனி பர்டிகுலர் டேல வேல்யூ வைஸ் ட்ரேட் ஆகிற கம்பெனில டாப் 10ல எப்போதுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாருங்க பர்டிகுலர் ஃப்ரைடே மார்க்கெட்டோட இதுல பாருங்க 4th place இருக்கு. சோ அதனால நான் டாடா ஸ்டில் பண்றேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனில மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஸ்ட்ராட்டஜி டிமாண்ட் அண்ட் சப்ளை உங்களுக்கு தெரியும், டிமாண்ட் அண்ட் சப்ளை சிபிஆர் இஎம்ஐ வச்சு பண்ணிட்டு இருப்பேன் நான் மெயினா. சோ அது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ நான் வந்து டாடா ஸ்டில் மட்டும் தான் ஃபாலோ பண்றேன் இப்போதைக்கு. நான் ஃபாலோ பண்றேன், ஃபியூச்சர்ல வந்து நான் வந்து இன்னொரு ஆடான் கம்பெனி, இன்னொரு 2-3 கம்பெனி கூட எடுத்து பண்ணலாம். ஆனா வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3 கம்பெனிக்கு மேல இன்ட்ராடேக்கு இவங்க சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லா கம்பெனியும் பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா கம்பெனியும் பார்த்து எல்லா என்ன சொல்றது எல்லா கம்பெனியும் பார்த்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால கிளியரா கத்துக்க முடியாது, பண்ண முடியாது நம்ம. சோ பிகினரா இருக்க வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டுங்கன்னா ஒரு கம்பெனி வச்சு பண்ணுங்க, ஒரு கம்பெனி போதும். அந்த ஒரு கம்பெனில நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்து நீங்க அதை ரெகுலரா பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா வந்துடும். சோ நீங்க சூஸ் பண்றது இப்படிதான் சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்துருங்க, வந்துட்டு நிஃப்டி 50ல வந்துட்டு வேல்யூ வைஸ் அதிகமா எதுன்னு பாருங்க, வால்யூம் வைஸ் பாக்காதீங்க, வேல்யூ வைஸ் எது அதிகம்னு பாத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் வருது பாத்தீங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ, பவர் கிரிட், டாடா ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், பஜாஜ் பினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி இத்தனை கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு. சோ இதுல உங்களுக்கு எது ஃபேவரட் கம்பெனியோ இல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாலும் சரி, இல்ல வந்து நீங்க என்ன சொல்றது ஒரு பர்சனலா நீங்க ஏதாச்சும் சூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இந்த கம்பெனிஸ்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனி எடுத்து அதை மட்டுமே டெய்லி ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து நீங்க வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ண போறீங்க, உங்களுக்கு இது தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண போறீங்க, அந்த ஒரு கம்பெனி மட்டும் எடுத்துக்கங்க. இல்ல நான் ஒரே ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நிறைய கம்பெனில பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் இதுல வந்து உள்ள கம்பெனிஸ்ல ஒரு 4-5 கம்பெனி சூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பிகினரா இருக்க வரைக்கும் கத்துக்கணும்னா ஒரு கம்பெனி ஏதாச்சும் ஒரு சூஸ் பண்ணி நீங்க பண்ணாதான் அது ஓகேவா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில பேர் வந்து நினைப்பாங்க நம்ம ஏன் இந்த கம்பெனிஸ்ல மட்டும் தான் பண்ணணுமா, நம்ம வேற கம்பெனிஸ்ல பண்ணக்கூடாதுன்னு. அப்படியும் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ பாருங்க நான் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எடுக்கிறேன், ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்ல உள்ளதை எடுக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா வேல்யூ வைஸ் எதுல அதிகமோ இங்க பாருங்க, அதுலயும் வேல்யூ வைஸ் எதுல அதிகமோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேபிஐ டெக், ரேணுகா, கனரா ஃபினான்ஸ் ஹோம்னு நினைக்கிறேன், கனரா பேங்கோட ஃபினான்ஸ் ஹோம்ங்கிற கம்பெனின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிவிஆர். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த கம்பெனிஸ் தான் வால்யூம்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆனா ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, ஏதாச்சும் நியூஸ் வந்தா மட்டும்தான் ஸ்மால் கேப் மிட் கேப்ல ஹியூஜ் வால்யூம்ஸ் வரும், புரியுதா. அதனாலதான் நான் வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நான் சூஸ் பண்ண விரும்ப மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து எந்த கம்பெனி என்னைக்கு வந்து அதிக வால்யூம் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப பாருங்க ரேணுகான்னு ஒரு கம்பெனி பாருங்க, 6 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, 36 லட்சம் வால்யூம்ஸ் இருக்கு உங்களுக்கு, 36,000 lakhs வால்யூம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது வந்து எல்லா நாளுமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வால்யூமே இல்லாம போயிடும், லிக்விடிட்டி எல்லாம் போயிடும் உங்களுக்கு. சோ அதனாலதான் சொல்றேன் நான் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல அதனாலதான் நான் ஃபாலோ பண்றது இல்லை. நிறைய வால்யூம்ஸ் ஹியூஜ் வால்யூம்ஸ் உள்ள நேரத்துல மட்டும்தான் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ட்ரேட் பண்ண முடியும். அப்படி வால்யூம்ஸ் இல்லாம நியூஸ் வராத நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிப்டி 50ல எப்போதுமே ஸ்டாண்டர்டா வால்யூம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நிப்டி 50ல வேல்யூ வைஸ் நல்ல கம்பெனி எதுங்கிறது பாத்துங்க. ஒரு 4-5 நாள் ஃபாலோ பண்ணினாலும் தெரிஞ்சிடும் இந்த கம்பெனிஸ் தான் ரெகுலரா உங்களுக்கு வருது. நான் ஒரு என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்றேன், இப்ப அதிக வால்யூம் எப்போதுமே இருக்கணும்னா உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபோசிஸ்ல இருக்கும், டாடா ஸ்டீல்ல இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கும், ரிலையன்ஸ்ல இருக்கும், பஜாஜ் பினான்ஸ்ல இருக்கும், இல்ல வெறும் ஹெச்டிஎஃப்சில இருக்கும், டிசிஎஸ்ல இருக்கும், ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கும், ஐடிசில இருக்கும், பாரதி ஏர்டெல்ல இருக்கும், எஸ்பிஐல இருக்கும், அதானி போர்ட்ஸ்ல இருக்கும், எம்என்எம், டாடா மோட்டார்ஸ், தென் பாத்தீங்கன்னா வேற இண்டஸ்இண்டஸ் பேங்க்ல இருக்கும், கொட்டாக்ல இருக்கும், இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கும், பஜாஜ் பின்சர்வ்ல கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சன் ஃபார்மானா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மா கம்பெனி தான் வந்து ரொம்ப வால்யூம்ஸ் நம்ம அதை ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப என்ன சொல்றது நியூஸ் அடிப்பட்டா மட்டும் தான் ஃபார்மா கம்பெனிஸ் தான் நிறைய வால்யூம்ஸ் வரும். இந்த ஃபார்மா கம்பெனி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி இந்த மாதிரி கம்பெனி வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்காது. ஏன்னா வந்து ஸ்டாண்டர்டா போகும் அந்த கம்பெனிஸ், ஃபிளக்சுவேஷன் இருக்காது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இன்ட்ராடே பண்றதுக்கு சூட்டபுளான இண்டெக்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா பேங்க் இண்டெக்ஸும் மெட்டல் இண்டெக்ஸ் தான். ஏன்னா மெட்டலும் பேங்க் தான் ஒரு சின்ன நியூஸ்னா கூட ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும். இன்ட்ராடே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் மேலே கிளியும் போனா மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். சோ அதனாலதான் சொல்றேன்
நீங்க வந்து ப்ரிஃபர் பண்றீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணுங்க. டாடா ஸ்டீலு, JSW ஸ்டீலு, ஜிந்தால் ஸ்டீலு, செயில், இந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பேங்க்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்ற எடுக்கலாம், ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க், SBI, கொட்டாக்கு, இந்த மாதிரி இண்டஸ்இண்டஸ் பேங்க், இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ இப்படிதான் பண்ணிட்டு, அதாவது அதிக வால்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்லையும் உங்க பேங்கிங் இண்டெக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நான் அப்பையிலேருந்தே இல்லைன்னா மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ் கூட எடுக்கலாம். டாடா மோட்டார்ஸ் எப்போதுமே வால்யூம்ஸ் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. மோட்டார் கம்பெனியில் டாடா மோட்டார்ஸ் எப்போதுமே அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஏர்டெல்லையும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, வால்யூம்ஸ் அதிகமா உள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவும் உங்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குது. வால்யூம் மட்டும் முக்கியம் இல்ல. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ரூபாயில ட்ரேட் ஆகிற கம்பெனி 10 கோடி டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அது பிரச்சனை இல்லை, புரியுதா? ஒரு ரூபாயில ட்ரேட் ஆகிற கம்பெனி 10 கோடி டிரான்சாக்ஷன் நடந்தாலும், 10,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிற கம்பெனி 10,000 டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அதை விட அதிகம் தான். அந்த மாதிரி தான் எக்ஸாக்டா நான் அந்த கால்குலேஷன் கரெக்டா சொன்னா தெரியல, ஆனா சொல்ல வந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு ரூபாயில் ட்ரேட் ஆகிற கம்பெனி வந்து நிறைய வால்யூம்ஸ் இருந்தா பெரிய கம்பெனி கிடையாது. 10,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிற கம்பெனி கம்மியான டிரான்சாக்ஷன் நினைச்சுன்னா அது வந்து சின்ன கம்பெனி கிடையாது, அதை புரிஞ்சுங்க. அதுக்காக சொன்னேன், அந்த கால்குலேஷன் எதுவும் மிஸ்டேக் பண்ணிருப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் நான் ஏன் வந்து இப்போ நிஃப்டி 50 மட்டும் இன்ட்ராடே பண்ணுறது எடுக்க சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50 ஸ்டாண்டர்டாக எல்லாருமே டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரெகுலராக லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ், நியூஸ் அது அந்த மாதிரி என்ன சொல்கிற நியூஸ் வந்தால் மட்டும்தான் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஏதாச்சும் ஒரு நம்ம லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், பேங்க் இண்டெக்ஸில், மெட்டல் இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இதுலேயே எதில் அதிக வேல்யூ உள்ள வால்யூம் நீங்களே பாருங்கள், போய் உள்ளே போயிட்டு நீங்கள் நிஃப்டி 50 சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள். வேல்யூ வைஸ் பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல போட்டுங்க, அதிக வால்யூம் சொல்ல மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த இடத்துல மட்டும் பண்ணீங்க, இந்த புரியுதல் ஃப்ரெண்ட்ஸ், இது கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மாறும் இந்த வேல்யூஸ். நீங்க பாருங்க, இப்ப ஸ்மால் சின்னதுல இருந்து பெருசு வருது பாருங்க, எது கம்மியா, அந்த 50 கம்பெனில எது கம்மியா இருக்கு பாருங்க. எஸ்பிஐ லைஃப் தான் கம்மியா ட்ரேட் ஆயிருக்கு. இப்ப பஜாஜ் ஆட்டோ இருக்கு பாத்தீங்களா, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமான வேல்யூஸ்ல ட்ரேட் ஆகும், சம்டைம்ஸ் கம்மியான வால்யூஸ்ல ட்ரேட் ஆகும். ஸோ அதனாலதான் நான் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றது, இப்போ வந்து டாடா ஸ்டீலா இருக்கட்டும், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், இந்த HDFC பேங்க், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதுமே வால்யூம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சொல்ல போனா HDFC நான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல், HDFC பேங்க், ரிலையன்ஸ், இந்த மூணும் பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே. ஐசிஐசிஐ இருந்துகிட்டே இருக்கும், இன்ஃபோசிஸும் இருந்துகிட்டே இருக்கும், எஸ்பிஐ சொல்ல வேண்டியதில்லை, எஸ்பிஐ இருந்துகிட்டே இருக்கும், டாடா மோட்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வால்யூம்ஸ் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும், டாப் டென்ல வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்க வாங்கினாலும், அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல பிகினரா இருக்கும்போது ஒரு குவான்டிட்டி தான் வாங்கி பண்ண சொல்றேன், நீங்க வந்து பிகினரா இருக்கும்போது கம்மியான காசு தான் வச்சிருப்பாங்க, ரொம்ப குவான்டிட்டிஸ் தான் வாங்கி ட்ரேட் பண்ண போறதுல. அதனால இந்த 50 கம்பெனில நீங்க எது சூஸ் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க வந்து கேபிட்டல் நிறைய போகுது, உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வச்சிருக்கீங்க இல்ல 10 லட்சம் ரூபா வச்சிருக்கீங்க, அதை வச்சு இன்ட்ராடே பண்ண போறீங்க, அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த டாடா ஸ்டீல், HDFC, ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கணும் நீங்க. ஸோ அப்போ போய் நீங்க வந்து ஸ்மால் கேப்லாம் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பை பண்ணுவீங்க, செல் பண்ண கூட முடியாமல் போயிரு இன்ட்ராடேல, உங்களுக்கு அந்த மாதிரி லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்துடும், இஷ்யூஸ் வந்துடும், இல்லை வந்து அடிமாட்டு விலைக்கு விற்கிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஸ்ப்ரெட் இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த டெப்த் இருக்கு பாத்தீங்களா, பையிங் டெப்த், செல்லிங் டெப்த்னு உங்களுக்கு ப்ரோக்கர்ல காமிக்குது பாத்தீங்களா, அதுல டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு கேட்டார், 110 ரூபாய்க்கு கேட்பாரு இன்னொருத்தர், ஒருத்தர் 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறாரு, 110 ரூபாய்க்கு தான் செல் பண்ணணும் ஒருத்தர் சொல்லுவாரு. அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ இருக்குல்ல, அந்த 100க்கும் 110க்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சில கம்பெனிஸ் தான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னா 105 ரூபா 5 காசுக்கே விற்க ரெடியா இருப்பாங்க. அந்த ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல இருந்தாதான் ஈஸியா வாங்கி வாங்கி விற்க முடியும் எல்லாராலையும். ஸோ இண்டெக்ஸில் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ்லையோ ஃபியூச்சர்ஸ்லேயோ பண்ணுறாங்க, அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வால்யூம் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் தான். ஆனால் பிகினருக்கு அது ஒத்து வராது, பிகினராக இருக்கவங்க முதல்ல ஸ்டாக்ஸில் பண்ணுங்க ட்ரேடு. ஃபர்தராக இன்னும் நிறைய வீடியோஸ், பேசிக்கான வீடியோஸ் நிறையா போடுவோம், பிஎஸ்சி ஸ்டாக்ஸில் பண்ணாதீங்க ட்ரேடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்சி ஸ்டாக்ஸில் மட்டும் பண்ணுங்க, இப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் உள்ளே வந்துட்டு. ஃபர்தராக வந்து நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போட வேண்டியது இருக்குது, நான் பேசிக்கான விஷயங்கள்லேயே சில விஷயங்கள் வந்து சில தப்பு தப்பாக சில பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.